அன்பார்ந்த வீத்திரி குடும்ப உறுப்பினர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வணக்கம். அன்பு நண்பர்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இப்போ இருக்கிற இலவச இணைப்பு வெல்கம் பிளான்ல இந்த வாய்ப்பை பயன்படுத்தி எண்ணற்ற நபர்களை நிறுவனத்துக்குள்ள இணைக்கக்கூடிய மிக அற்புதமான செயலில் உங்கள மேக்சிமம் பேர் ஈடுபட்டு இருக்கீங்க. உண்மையிலே உங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இதுதான் நான் எதிர்பார்த்தது. பட் இந்த செயல்ல நீங்கள் எவ்வாறு செயல்படணும் அப்படிங்கிறதுக்கான என்னுடைய அன்பான சில ஆலோசனைகள். அதாவது, நான் அடிக்கடி சொல்லுவேன், நமது நிறுவனத்தை பற்றி உண்மையான தகவல்களை சொல்லி, முழுமையான தகவல்களை சொல்லி அவர்களை நம்ம நிறுவனத்துக்குள்ள கொண்டு வரணும். டம்மி ஐடிஸ் உங்களுக்கும் பாரம், நிறுவனத்துக்கும் பாரம், அதனால் யாருக்கும் எந்த இழப்பும் இல்லை. அந்த டம்மி ஐடி மூலமா ஏதாவது வருமானம் வந்தா கூட அது பாவக்காசு. நான் அடிக்கடி சொல்ற இன்னொரு நல்ல வார்த்தை உங்க எல்லாருக்குமே தெரியும், உழைப்பின் தன்மையில வர்ற காசு தான் நமக்கு வந்து தங்கும், அதுதான் நமக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும். ஏமாற்றி, நிறுவனத்தை ஏமாற்றி, அல்லது வந்து நம்மள்கிட்ட கீழே சேர்ந்த நபர்களை ஏமாற்றி, அல்லது வந்து நம்மளே நம்ம ஏமாற்றி எல்லாம் வந்து எந்த விதமான வருமானத்தையும் ஈட்டக்கூடாது. ஸோ அதன் அடிப்படையில் ஜெனியூனா என்ன செய்யறோ அதை செய்யறது மூலமா என்ன பலன் கிடைக்கும் சொல்லிட்டு திட்டமிட்டு இந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்தணும். உண்மையை சொல்லணும். அதாவது, மற்ற நிறுவனங்களுக்கும் நம் நிறுவனங்களுக்கும் என்ன வித்தியாசம்னா, நிறைய நபர்கள் வரணும்னு அந்த ஆஃபர் போடல, எல்லாருமே தரமா இருக்கணும்னு ஆஃபர் போட்டிருக்கேன், எல்லாருடைய வாழ்க்கையில செட்டில் ஆகணும்னு ஆஃபர் போட்டிருக்கேன். அதனால உண்மையை சொல்லுங்க, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் படிக்க சொல்லுங்க. அதாவது, ஒருத்தர் வந்து வீடியோ பார்க்கறதாலே பலனும் கிடைக்குது அவருக்கு. குவார்ட்டர்லி வந்து 3 பெர்ஃபெக்ட் மந்த் பார்த்தா அவருக்கு வந்து 999, ஒரு 4 குவார்ட்டர்லி பெனிஃபிட் வாங்கினா இடைவிடாது அவருக்கு 9999, ஒரு வாழ்நாள் முழுக்க ஒரு பெனிஃபிட் இல்லையா. அதை பெறணும்னா அவர் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் முழுக்க படிச்சிருக்கணும், பெர்ஃபெக்ட் மந்த்ரா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும், வீடியோ பார்க்கறது எப்படி, ஃபீட்பேக் போடுறது எப்படி, வீடியோ பார்க்கறதோ ஃபீட்பேக் பார்க்கறது போடுறதையோ தவறு ஏற்பட்டால் எப்படி பெர்மிஷன் போடுறது, எப்போவாது வீடியோ ஓடலைனா எப்படி வந்து அந்த 3 ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கம்ப்ளைண்ட் போடுறது, இது எல்லாம் நீங்கள் சொல்லி கொடுத்தாதான் அப்ளைன் ஆகிய நீங்கள் சரியாக செயல்பட்டுக்கீங்கன்னு அர்த்தம். ஒரு நபரை இணைப்பதோடு உங்களுடைய கடமை முடியலை, அவர் வாழ்க்கையில் உயர்வதற்கு நீங்கள் வழிகாட்டணும். அப்போ தான் உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும், அவருக்கு தொடர்ந்து வழி நடத்தணும். நீங்கள் எத்தனை பேரை இணைக்கிறீங்களோ அத்தனை பேரோட நீங்கள் கம்யூனிகேஷனில் இருக்கணும். இணைச்சிட்டு இணைச்ச உடனே உனக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, நீ உழைக்கிற காசு மட்டும் எனக்கு வந்தால் போதுன்னு நினைக்கூடாது. நாம் அவருக்கு சப்போர்ட் பண்ணி அவர்கிட்ட வருமானம் வரணும். ஒரு லீடர் என்பது ஒரு நல்ல தலைவன் எப்படின்னா தலை சிறந்த தொண்டனாக இருக்கணும். நம்ம கிட்ட வாய்ப்பு யார் பெற்றாங்களோ அவர்களுக்கு நாம் செய்கிறது வந்து சேவையாக இருக்கணும். அவங்கள கால் பண்ணி உங்களுக்கு ஏதாவது புரியலையா, உங்களுக்கு பிளான் ஏதாவது புரியலையா, பெனிஃபிட் ஏதாவது புரியலையான்னு சொல்லிட்டு உங்கள் அனுபவத்தை வச்சு அவங்களுக்கு கைட் பண்ணணும். அடுத்த கட்டமா அவங்களுடைய அந்த ப்ரொஃபைல வந்து எப்படி டிபியை வந்து அப்லோட் பண்ணணும், அவங்க போட்டோ வந்து எப்படி அப்லோட் பண்ணணும், அவங்களுடைய எக்கனாமிக்கல் பெனிஃபிட்டை வாங்குறதுக்கு எப்படி வந்து பேன் கார்டு, எப்படி வந்து அந்த பேங்க் இமேஜ் எல்லாம் அப்லோட் பண்ணணும், ஸோ தொடர்ந்து வந்து மந்த்லி ரிப்போர்ட் எப்படி போடணும், அவங்க இப்படி அனைத்து விதமான வழிகாட்டுதல்களையும் அஸ் பர் லீடர் நீங்க செஞ்சாங்க. கூடவே வந்து பாத்தீங்கன்னா, அவங்க அதர் லாங்குவேஜ் பீப்புளா இருந்தா நம்ம நிறுவனம் சொல்லக்கூடிய மேக்சிமம் தகவல்கள், நான் சொல்ற தகவல்கள் தமிழ்ல மட்டும்தான் வரும். ஸோ மற்ற நபர்கள் எல்லாருமே உங்களை வச்சு வந்தவங்க தான், பேஸ்டான் தமிழ்நாடு கம்பெனிங்கிறதுனால நம்ம கம்பெனி வந்து தமிழ்நாட்டு பேச வச்சு தான் இன்னைக்கு வந்து இந்தியா முழுவதும் உலகம் முழுவதும் 3000. ஸோ நீங்கள் உங்கள் டீமில் யாரெல்லாம் அதர் லாங்குவேஜ் பீப்புள் வராங்களோ, யாரெல்லாம் ஜாயின் பண்ணுறாங்களோ அவங்ககிட்டையும் நீங்கள் கம்யூனிகேஷன் வச்சு அவங்ககிட்டையும் நீங்கள் என்ன செய்யணும், நம்ம நிறுவனம் கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸை ஷேர் பண்ணணும். ஸோ நிறுவனத்துடைய தகவல்கள் வந்து எல்லாமே உங்கள் டவுன்லைனுக்கு போனால் தான் உங்களுக்கு வளர்ச்சி. ஸோ உங்கள் அவங்க டவுன்லைனாக நினைக்கக்கூடாது, நீங்கள் அவங்களுக்கு வாழ்வதற்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க, அவங்க நீங்க வாழ்வதற்கு அவங்களும் என்ன செய்வாங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு உழைப்பின் மூலமா வந்து அதற்கு ஈடு செய்வாங்க. ஸோ அதனால வாழ வைத்து வாழ்கிறது இருபக்கம் செயல்படுங்கிறதுனால உயர்ந்த கோட்பாட்டோடு, உயர்ந்த கொள்கையோடு, நேர்மைத்தன்மையோடு ஒவ்வொருத்தரும் செயல்படணும். உங்களை ஏமாத்தவும் திட்டமிடக்கூடாது, நிறுவனத்துடைய அந்த திட்டத்தை வந்து மிஸ்யூஸ் பண்ணவும் கூடாது. நிறுவனம் ஏன் இந்த பிளானை கொடுத்துருக்குது நல்லா ஆழமா யோசிச்சு பாருங்க. ஒரு ஐடி நீங்க போட்டா உங்களுக்கு தான் ஃப்ரீ ஐடி, ஆனா நிறுவனத்துக்கு கிட்டத்தட்ட வந்து அது கமிஷன் ஸ்ட்ரக்சர்ல கால்குலேட் பண்ணி பாத்தீங்கன்னா அதே அந்த 99 நிறுவனம் கொடுக்குற மாதிரி இருக்கும். நீங்க வந்து ஒரு அப்ளைன் கமிஷன் ஆட்டோமேட்டிக்காக 27 போயிடும், அடுத்து ப்ரொமோஷன் கமிஷன் போனோம்னா அதுல 50 மேல போயிடும். ஸோ அப்போ அந்த ஒவ்வொரு குறிப்பிட்ட ஐடியிலையும் இவ்வளவு அமௌண்ட் எடுத்து வச்சா தான் அந்த பிஎம்டபிள்யூ காருக்கான ஃபண்ட் அலாட் பண்ண முடியும். அப்ப எல்லாத்தையும் நிறுவனம் செஞ்சா தான் இந்த வருமானங்கள் எல்லாம் கொடுக்க முடியும். அப்போ ஒவ்வொரு ஐடி ஃப்ரீ ஐடி கொடுக்கும்போதும் நிறுவனம் ஒரு பெரிய பணத்தை கொடுத்துக்கிட்டே இருக்குது. அப்போ டம்மியா செக் பண்ணி பாக்குறது, டம்மியான ஐடியா போடுறது, இது எல்லாம் வந்து ஆரோக்கியமற்ற செயல். உங்களுக்கு தேவையான நபர்களை தேர்ந்தெடுங்க. களத்துல வந்து இலவச தொழில் வாய்ப்புங்கிற இந்த ஒரு அருமையான அந்த கருவியை பயன்படுத்தி மிகப்பெரிய அளவு உங்க அணியை பலப்படுத்துங்க. இந்த உலகத்திலே உன்னதமான துறையான நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல நீங்க செட்டில் ஆகிறதுக்கு நிறைய பேஸ் கிரியேட் பண்ணுங்க.
சோ நீங்க அடிக்கடி சொல்ற வார்த்தை என்னுடைய அந்த மந்திரம் தான், உண்மை தன்மையோடு செயல்பட்டால் நமது நிறுவனம் உங்களுக்கு முதுகெலும்பாக செயல்பட்டு உங்கள் வாழ்க்கையை உயர்த்தும். உண்மைத்தன்மையோடு செயல்படுபவர்களுக்கு நான் என்றும் வந்து ஒரு ஒத்துழைப்பு கொடுப்பவனாக இருப்பேன் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.